நண்பர்களே அனைவருக்கும் மாலை வணக்கம். நம்ம சீதா இனத்தோட நேற்று என்ன பார்த்தோம்னா, அங்க போர் நடந்தது. அந்த போர் வந்து முடிவடையும் போது ரொம்ப நீண்ட போரா இருந்தது, ராவணனுக்கும் ராமருக்கும் நடந்த போர். அதுல இறுதியா என்ன பண்ணறா? சாரி மாஸ்டர்ஸ், அது வந்து ராமருக்கு வந்து ராமர் கடைசி இறுதி என்ன பண்ணாரு, அவரோட அந்த கம்பாஷனட்டோட அதாவது கருணையும் அன்பும் கொண்டு அந்த அன்கண்டிஷனல் லவ் எனர்ஜிஸோட வந்து ரிலீஸ் பண்ணாரு. அவர்கிட்ட இருந்து அவ்வளோ அன்கண்டிஷனல் லவ் வந்து ரிலீஸ் ஆச்சு. அது மாதாவால உணர முடிஞ்சிச்சு. அங்க இருக்கிற அத்தனை பேராலையும் உணர முடிஞ்சிச்சு. அங்க இருக்க மரங்கள், செடிகள், கொடிகள், விலங்குகள், அது அத்தனையுமே ஆனந்தத்துல தெளிச்சிச்சு. அந்த நேரத்துல வந்து மாதா வந்து பிளிஸ்ஃபுல் ஸ்டேட், அதாவது பேரானந்த நிலைக்கு போக முடிஞ்சு. அவரு மாதா எல்லாமே வந்து தியானத்துல இருந்து தானே பாக்குறாங்க, அங்க நடக்கிறது எல்லாமே. அது எங்க இருந்து வருது, அதோட சோர்ஸ் என்ன அப்படின்றது நினைக்கும் பொழுதே வந்து மாதாக்கு தெரிஞ்சிருது, அது ஸ்ரீராமர் கிட்ட இருந்து வருதுன்னு. இந்த மாதிரி ஒரு அன்பை வந்து இந்த பூலோகத்துல யாருமே உணர்ந்ததே கிடையாது. அது முடியும், அந்த அன்பை கொண்டுதான் வந்து அந்த வில்ல விடும் பொழுது, அப்போதான் வந்து அந்த 10 தலைகளும் வந்து போய் அங்க அதுல இருக்க எல்லாமே கெட்டது எல்லாமே அழிஞ்சு வந்து இறந்தான். ராவணன் வந்து விழுந்தான். அன்பால மட்டும்தான் அது சாத்தியமாச்சு. சாகும் பொழுது ராமரும் ராவணனும் பேசுறாங்க. அப்போ ராவணனுக்கு எல்லாம் புரிதல் தெரியுது. யாருன்னு, பிரபு நான் இப்ப வந்து வர முடியுமா நம்மளோட வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது, ரொம்ப கஷ்டமா இல்ல, இன்னும் நிறைய இருக்குது உனக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்த பிறவி ஒண்ணு இருக்கு, அப்ப நான் திரும்பி வருவேன் உன்னை வந்து மோட்சம் கொடுக்கறதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற. இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சீதா மாதா வந்து அவ்வளவு நாள் தவத்துல இருந்ததோட வலிமையால ஆற்றல் பெருகி அவங்க கிட்ட இருந்து அவ்வளோ பெரிய அக்னி ஜுவாலை, அந்த அளவுக்கு அக்னி வந்து எல்லாத்தையும் வந்து அங்க இருக்கிற கெட்டதுக்கு எல்லாத்தையும் வந்து தனக்குள்ள இழுத்து பஷ்பமாக்கிடுச்சு. அந்த அக்னி அவங்க வந்து தூய்மையாக்குது. அங்க இருக்கிற எல்லா இடங்களையும் வந்து போர்னால நடந்த விளைவுகள் அது எல்லாத்தையுமே வந்து மாத்தா அவங்க தவ வலிமையினால புனிதமாக்குறாங்க. அதுக்கப்புறம் சீதா மாதா வந்து கொஞ்சம் ரொம்ப உடம்பு சரியில்லாம போய், அதாவது கன்கான்சியஸ் ஆகி, அதுக்கப்புறம் அவங்க வந்து அரண்மனை கூட்டிட்டு போய் ராமர் வந்து சரிபடுத்துறாரு. அதுக்கப்புறம் எல்லாருமே வந்து நல்லா ஆயிடுறாங்க. அங்க இருக்கிறவங்க எல்லாருக்குமே சாப்பாடு போடுறாங்க. சீதா மாதா அவங்க வந்து சாப்பாடு போடுறதுதான் அவங்களோட அன்பின் வெளிக்காட்டுதலா வச்சிருந்தாங்க. அப்புறம் அயோத்தியாவுக்கு புறப்படுறாங்க. அங்க வந்து அங்க வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, ஒரு நிமிஷம் நண்பர்களே, இதுக்குள்ள என்ன ஆகுது, அங்க வந்து என்ன நடந்ததோ அது முடியும் சோமா சொல்லிட்டு, அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட் முடிஞ்சிருது. அனுஷியாவும் அவங்க அம்மாவும் வந்து அவங்களோட இருப்பிடத்துக்கு போறாங்க. அவங்க யாருமே சாப்பிடணும்னு தோணலையா, அவங்க வந்து அப்படியே வந்து படுத்துறாங்க. அனுஷியாவுக்கு எவ்வளவு புரண்டு படுத்தாலும் வந்து தூக்கமே வரல. அங்க சோமா சொன்ன இத்தனை இதுவும் வந்து பார்த்து இதெல்லாம் யாருக்குமே தெரியாம இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவளும் ரொம்ப பாக்குறா. அங்க வெளியில வந்து உட்காந்துட்டு அவளால முடியல, உள்ள புரண்டு படுத்ததுல வெளிய உட்காந்து அங்க வந்து எல்லாத்தையும் ரசிச்சுட்டு இருக்கா. தூரத்துல இருக்க நட்சத்திரங்கள், அவ்வளோ நட்சத்திரங்கள் இருக்கு, அதுல கூட்ட கூட்டமா இருக்கு, தனியா இருக்குது, அதெல்லாம் பார்த்துட்டு இந்த நட்சத்திரங்களுக்கெல்லாம் தெரியுமா நம்ம மாதா பண்ண இவ்வளோ தியாகங்கள் எல்லாமே அதுக்கு தெரியுமா, அது எல்லாமே சாட்சியா பார்த்துட்டு இருக்கா. அவங்களோட கஷ்டங்கள், அவங்களோட சாதனைகள் எல்லாத்தையும் தெரியுமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கா. அவங்க யாராவது உதவிக்கு வந்தாங்களா இல்ல வெறுமனே பாத்துட்டு இருந்தாங்களா, இந்த மாதிரி எல்லாம் கேள்விகள் அவளுக்குள்ள வந்துகிட்டே இருக்கு. அவங்களும் என்ன மாதிரியே மாதாவை ரொம்ப விரும்புவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் வந்து சோமா சொன்ன சாதுக்கள்,
பெண் சாதுக்கள் எல்லாம் இப்ப எங்க இருக்காங்க, அவங்க எல்லாரும் எந்த நட்சத்திரத்துல இருப்பாங்க, ஏதோ ஒரு உலகத்துல இன்னும் ஏதோ ஒரு பிரச்சனைய வந்து சரி கட்டிட்டு இருப்பாங்க இல்லையா. சீதா மாதா கூட அதே மாதிரிதான் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு இது பூமி வந்து மட்டும்தான் ஒரே ஒரு இடம், ஒரே ஒரு வீடா என்ன, அவங்களுக்கு அத்தனை உலகங்கள் இருக்கு பாதுகாக்கிறது, அவங்க முக்கியமா வேற ஏதோ ஒரு வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தனக்குள்ள தானே பேசிக்கிட்டே இருக்கா அனுஷியா. நான் இப்போ நான் வந்து அவங்கள வந்து விரும்புறனே, இந்த ஆற்றல் அவங்களால உணர முடியுமா, என்னோட பிரார்த்தனைகள் எல்லாம் அவங்களுக்கு போய் சேருமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா எது நடக்குதோ இல்லையோ, எது இருக்கோ இல்லையோ, நான் வந்து சீதா மாதா மேல வச்சிருந்த அன்பு மட்டும் ரொம்ப உயர்வானது, புனிதமானது, அது உண்மையானதும் கூட அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு வந்து உக்காந்துட்டு இருக்கா. அப்புறம் வெளியிலேயே வந்து தூங்கி போயிடுறா. காலையில அவங்க அம்மா வந்து எழுப்புறாங்க. எழுப்பின உடனே கண் முழிச்சுட்டு உக்காந்துட்டு இருக்கா. நாளைக்கு நம்ம கிளம்புறோம் அனுஷியா அப்படின்னு சொன்ன உடனே, ஆனா இது முடிய நமக்கு வந்து சோமா கிட்ட வாய்ப்பே கிடைக்கல, உன் கல்யாணத்துக்கு ஏன் இவ்வளவு பயப்படுறன்றத கேட்கவே வாய்ப்பே கிடைக்கல அப்படின்னு சொன்ன உடனே அவ வந்து ரொம்ப அவசரமா அனுஷியா சொல்றா, அது கேட்க வேண்டிய அவசியமே இல்லம்மா, நான் வந்து என்ன அப்பா முடிவு பண்றாரோ அதை ஏத்துக்க முடிவா, அவன் ஏத்துக்க பக்குவம் வந்துடுச்சு அப்படின்னு சொன்ன உடனே, என்ன இவ்வளவு பெரிய மாற்றம் அவங்க கிட்ட அப்படின்னு அவங்க அம்மா சிரிச்சுட்டே இருக்காங்க. சோமாவோட மகத்துவம் அதுக்குள்ள வேலை செய்ய ஆரம்பிச்சிச்சு போல இருக்கு. ஆனாலும் வந்து வா நம்ம சீக்கிரம் போவோம், அவங்களோட கதையை அவங்க முடிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரம் சீக்கிரமா அவங்க சாப்பாடு சாப்பிட்டுட்டு போறாங்க. போன உடனே அதே இடத்துல உட்காராங்க. மறுபடியும் சோமா வந்து வேற என்ன உங்களுக்கு நான் சொல்றது அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே சோமா வந்து கேக்குறா, மகாராணி சீதா வந்து அயோத்திக்கு எப்படி வந்தாங்க, எவ்வளவு நாள் இந்த காலத்துல இருந்தாங்க, ஏன் அதுக்கப்புறம் இப்ப சோமா இருக்கிற இடத்துலதான் வந்து சீதா மாதா வந்து இருந்தாங்க, ஏன் அப்புறம் இங்க வந்தாங்க, அதெல்லாம் சொல்லுங்க அப்படின்ன உடனே சோமா சிரிப்போட சொல்றா. அது வந்து ரொம்ப பெரிய கதை, ரொம்ப சிக்கலான கதையும் கூட அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கொஞ்ச நேரம் வந்து கண்களை மூடி தியானம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கதை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சோமா ஸ்ரீராமரும் மாதாவும் வந்து லங்கையை விட்டு வந்த உடனே முதல்ல போய் பாக்குறது வந்து அங்க வந்து அவங்க ஸ்ரீராமர் வந்து சிவபெருமான பிரதிஷ்டை பண்ணிருப்பாரு இல்லையா ராமேஸ்வரத்துல, அங்க போய் அவங்களுக்கு பூஜை பண்ணி நன்றி சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பஞ்சவடிக்கு போறாங்க. பஞ்சவடிக்கு போயிட்டு அங்க சந்திரிகா அப்படின்ற அந்த சாதுவை பாக்குறாங்க. சந்திரிகான்றது யாரும் தெரியும் இல்ல மாஸ்டர்ஸ், முதல்ல அவங்க வந்து சூர்பனகையால வந்து அவங்க புருஷனை இழந்த பெண் சந்திரிகா. சந்திரிகாவை நான் வந்து திரும்பி பார்ப்பேன்னு சொல்லிட்டு மாதா வந்து அவளுக்கு வாக்கு கொடுத்துருந்தாங்க. ஆனா வந்து ராவணன் இந்த செய்கையினால ரொம்ப காலம் ஆயிடுச்சு, அதனால அதை காப்பாத்துறதுக்காக திருப்பி போய் சந்திரிகாவை பாக்குறாங்க. அவங்கள பார்க்கும் பொழுதே சந்திரிகாவுக்கு ரொம்ப சந்திரிகாவுக்கும் சந்தோஷம், மாதாக்கும் சந்தோஷமா இருக்கு. அவன் இன்னும் வந்து அதே உடஞ்ச அந்த ஆசிரமத்திலேதான் இருக்கா, அங்கேதான் உட்காந்து, ஆனா வந்து முன்ன மாதிரி இல்லாம ரொம்ப சந்தோஷமா இருக்கா. அதுக்கப்புறம் சீதா மாதா சொல்றாங்க, உனக்கு வந்து கொஞ்ச நாள்ல ஒரு பையன் வருவான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அவன் வந்து அவனை வந்து உன் புள்ள மாதிரியே வளர்க்கணும் அப்படின்னு சொன்னோடனே, அது எப்படி நடக்கும் மாதா அப்படின்னு சொன்னோடனே, அந்த பையன் வந்து காட்டுல சுத்திக்கிட்டே இருப்பான், அவங்க அம்மா அவங்கள விட்டுட்டு போயிருப்பாங்க, தொலைஞ்சு போயிருப்பான், உன்னை வந்து பார்த்து அவன் உன்கிட்ட வருவான், அவனை நீ எடுத்துட்டு உன் புள்ள மாதிரியே வள, அவனை வந்து உன்னோட முதல் ஸ்டூடெண்டா வச்சுக்கோ, நீ எல்லாத்தையும் அவனுக்கு கத்துக்கொடு, அவன் வந்து உன் மேல ரொம்ப அக்கறையோட அன்போட இருப்பான், அவனுக்குள்ள வந்து நிறைய அன்பு வந்து தேவைப்படும் அவனுக்கு, அது எல்லாமே நீ கொடு, உன்னோட அன்பு எல்லாத்தையும் அவன்கிட்ட காட்டு, அதனால அவனோட பழைய கர்மாக்கள் எல்லாம் அழியும் அப்படின்னு சொன்ன உடனே அதை கேட்ட உடனே சந்திரிகாவோட கண்கள் ஆனந்தத்துல அழுதுட்டு இருக்கு. விலின் அவன் வந்து திருப்பியும் அவர் என்ன கண்டுபிடிப்பாரா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிப்பானா அப்படின்னு சொல்லி கேட்டா, கண்டிப்பா, ஆனா இந்த தடவை வந்து ரொம்ப நல்லா வந்து உங்க கூட பழகுவாரு. அது யாருன்னா அது வந்து சந்திரிகாவோட புருஷன்தான், அந்த சோல் தான். அந்த சோல் மறுபடியும் பிறப்பெடுத்து ஒரு தாய்க்கு மகனா பிறந்து அந்த தாயால கைவிடப்பட்டு சந்திரிகா கிட்ட வருவான் அப்படின்னு சீதா மாதா சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு சந்திரிகா புரிஞ்சுக்கிட்டு கேக்குறாங்க,
என்ன வந்து அவங்களால அடையாளம் கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது சிரிச்சுட்டே வந்து, கண்டிப்பா உன்னோட அன்பு அவனுக்கு ரொம்ப புரியும், இந்த தடவை உன்னை ரொம்ப நல்லா பாத்துப்பான். ஆனா வந்து அவனுக்கு வந்து நிறைய வந்து டெஸ்ட் வரும், பரீட்சை வரும், அவனோட குண மாற்றங்களை வந்து இயற்கை வந்து பரிசோதிக்கும், அதுல இந்த தடவை கண்டிப்பா அவன் ஜெயிச்சிருவான் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க. சந்திரிகா கிட்ட ரொம்ப நன்றி சொல்றாங்க, உன்னோட பிரார்த்தனையும் வந்து எனக்கு ரொம்ப உதவியா இருந்தது லங்கையில நான் இருந்த காலத்துல, அதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது அப்படின்னு யார் சொல்றாரு, ஸ்ரீராமர் வந்து சொல்றாங்க, சந்திரிகா உன்னோட வந்து நீ உன்னோட பிரார்த்தனை வந்து சீதாவை வந்து காப்பாத்துச்சு ரொம்ப நன்றின்னு சொல்லும் போது, அவங்க வந்து ரொம்ப வந்து உணர்ச்சி வசப்பட்டு பிரபு அப்படின்னு சொல்லி சொல்லும் போது சீதா மாதாவும் ஸ்ரீராமும் சிரிக்கிறாங்க. சீதா மாதா வந்து அவங்க காதுல சொல்றாங்க, உனக்கு வந்து உன் கணவனோட அன்பு ஒரு குழந்தை ரூபமா வந்து உனக்கு கிடைக்கணும்ன்றது வந்து ராமர் வந்து உனக்கு கொடுத்த ஆசீர்வாதம், ராமர் தான் வந்து அவருக்கு வந்து காரியம் பண்ணாரு, அவர் தான் வந்து அவனை இங்க இருந்து அதாவது உன்கிட்ட திருப்பி வர்றதுக்கும் அவர் தான் காரணம் அப்படின்னு சொன்னோடனே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அவனை வந்து உன் பையனா வள, அவனையும் ஒரு நல்ல சாதுவா வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்திட்டு ரெண்டு பேரும் கிளம்புறாங்க. அயோத்தியில பாத்தீங்கன்னா ஒரே கொண்டாட்டம் கும்மாளம் அவ்வளோ இருக்குது. அதுக்கப்புறம் வந்து எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க, சீதா மாதாவையும் ஸ்ரீராமையும் பார்த்ததுல. அதுல சோமாக்கு அளவற்ற சந்தோஷம் சீதா மாதாவை பார்த்ததுக்கு அப்புறம். ஆனா அவ்வளோ நாட்கள் கலந்ததுக்கு அப்புறம் அவ்வளோ சீதா மாதாவோட தவம் எல்லாம் சேர்ந்து அவங்க அழகு வந்து இன்னும் கொள்ளை அழகா மாறிடுச்சு. அது மாறாம அப்படி இன்னும் அதிகமா இருந்தது. ஆனா ரொம்ப மெச்சூர் ஆன மாதிரி, முதிர்ச்சி அடைந்த மாதிரி இருந்தது அவங்களோட மனம். ஆனா வந்து அவங்களோட ஆற்றல், அதாவது உயிர் ஆற்றல் வந்து குறைஞ்ச மாதிரி சோமாக்கு தெரிஞ்சிச்சு. யாருமே அதை வந்து உணர முடியல, ஆனா என்னால அது கவனிக்காம இருக்க முடியல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எனக்கு அவங்க திரும்பி வந்ததுல சந்தோஷத்துல கூட இது பார்க்கும்பொழுது எனக்கு கொஞ்சம் வருத்தமா இருந்தது அப்படின்னு சொல்லி, அவங்க பண்ண தியாகத்தினால அதெல்லாம் நடந்திருக்கும்னு நானே நினைச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா ஸ்ரீராமருக்கும் அதே தான் நடந்திருக்கலாம், ஆனா எனக்கு அது தெரியாது. நான் வந்து சீதா மாதாவோட ரொம்ப பக்கத்துலயே இருந்ததுனால அது என்னால உணர முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எல்லாருமே வந்து அந்த மாற்றத்தை, என்ன மாற்றத்தை பார்த்தாங்க அப்படின்னா, ரொம்ப வந்து யங் கப்புலா, அதாவது அப்ப கல்யாணம் ஆனா அந்த அவங்களுக்கும் வந்து இப்போ 14 வருடங்கள் கழிச்சு வந்தவங்களுக்கும் ரொம்ப வந்து மெச்சூரிட்டி, அவ்வளோ வந்து ரெண்டு பேருக்கும் வந்து அவங்களுக்கு அவங்க பாராட்டிட்டு அவங்களுக்குள்ள வந்து அந்த அன்பு பரிமாற்றமும் அது எல்லாமே வந்து ரொம்ப அதிகமாச்சு. அவங்களுக்குள்ள வந்து உணர்தல் அப்படின்றது, புரிதல் அப்படின்றது ரொம்ப நிறைய நல்லா இருந்தது. இப்போ சீதா மாதா வந்து அவங்களோட நடந்த எந்த விஷயத்தையுமே வந்து நான் கேட்கவே இல்லை, ஆனா அவங்க வந்து நம்ம கூட வந்த வேலைக்காரங்க, மித்திலையில இருந்து வந்த வேலைக்காரங்கெல்லாம் எங்க எப்படி இருக்காங்க என்னன்னு அவங்கள பத்தி எல்லாமே கேட்டுட்டு இருந்தாங்க. யாருமே அப்ப என் கூட இல்லை, நான் மட்டும்தான் இருந்தேன். அப்புறம் மகாராணிகள் மட்டும்தான் இருந்தாங்க. முதல்ல வந்த உடனே அவங்க தங்கச்சி ஊர்மலையே தான் பார்க்க போனாங்க. அவங்க வந்து தியானத்திலேயே இருந்தாங்க. லக்ஷ்மணன் இவங்க கிளம்பி போனதுல இருந்து தியானத்திலேயே தான் இருந்தாங்க. அவங்க வந்து சீதா மாதா போய், சீதா மாதா லக்ஷ்மணன் எல்லாரும் போய் தான் அவங்கள அந்த தியானத்திலிருந்து எழுப்பினாங்க. அவங்க எல்லாருக்குமே எல்லாரும் சேர்ந்து இருந்தது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதுக்கப்புறம் ஸ்ரீராமருக்கு வந்து பட்டாபிஷேகம் சூட்டப்பட்டது. எல்லாருமே அங்க அவங்க எல்லாரும் வந்து இந்த கோலாகலம் எல்லாம் முடிஞ்சு நல்லா இருந்தது அவங்களோட வாழ்க்கை. நிறைய மாற்றங்கள் அயோத்தியால நடந்தது. அவங்களோட வந்து அந்த ஊர் எல்லாமே ரொம்ப பெருசாயிடுச்சு, வணிகம் பெருகிடுச்சு, புதுசா நிறைய ராஜ்யங்கள் வந்து கைப்பற்றப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வெளிநாட்டுல இருந்து வர்த்தகர்கள் வர ஆரம்பிச்சாங்க. புதுசு புதுசா வந்து நிறைய ஊர்கள் இருந்து எல்லாரும் வர ஆரம்பிச்சாங்க. அதனால வந்து அயோத்தியாவோட தெருவுகள் வந்து பெண்களுக்கு வந்து நல்லா சேஃபா இல்லை அப்படின்னு சொல்லி சொல்ல ஆரம்பிச்சாங்களாம். அந்த மாதிரி வந்து அவ்வளோ நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதனால அவங்க எங்கேயுமே போகாம அங்க
இதுலயே இருந்தாங்க, அவங்களோட அரண்மனைக்குள்ளேயே இருந்தாங்க. அது சீதா மாதாக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. இத்தனை வருடங்களா வந்து அந்த காட்டுலயே, 14 வருடங்களும் மறுபடியும் காட்டு அந்த மாதிரியே இருந்துட்டு, அதனால இன்னும் ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருந்தாங்க. ஒரு நாள் வந்து சீதா மாதாவும் ஸ்ரீராமரும் வந்து தேர்ல போயிட்டே இருக்கும் பொழுது அங்க ஒரு கடை தெருவப்போ மாதா வந்து திடீர்னு தேரை நிறுத்துங்க நிறுத்துங்க சொல்லி இறங்கி வேக வேகமா இறங்கி ஓடி அங்க ஒரு கடையில வந்து மூலிகைகள் வித்துட்டு இருந்தாங்களாம். அந்த அந்த வயசான அவரே கொஞ்சம் வயசானவர் தான், அவர்கிட்ட நடுத்த ஒரு வயசானவர், அவர்கிட்ட போயிட்டு உங்க அம்மாக்காக நீ தேடிட்டு இருக்க மருந்து இங்கெல்லாம் கிடைக்காது, வா நான் உனக்கு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன என் பின்னாடியே வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஓடுறாங்க. அவங்க வந்து பேசுறதுல வந்து மகாராணி அப்படின்னு உணர்றதுக்குள்ள அவங்க கிளம்பி போயிடுறாங்க. ஆனா அந்த அவர் வந்து பின்னாடியே ஓடுறாரு, சீக்கிரம் வாங்க சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நதியோட ஒரு பகுதி காட்டி அதுக்கு பக்கம் நீ தேடுற அந்த மருந்து நிறைய இருக்கு, அங்க வந்து இப்படி இருக்கும் அந்த செடி, இதை இப்படி வந்து பண்ணி உங்க அம்மாக்கு கொடுத்தனா அவங்களோட உடம்பெல்லாம் சரியா போகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது கொடுத்துட்டு அவங்க சரியானதுக்கு அப்புறம் என்னை வந்து பார்க்க சொல்லு, நான் உங்களை பார்க்க ரொம்ப ஆர்வமா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. இதுல வந்து இந்த தேர் நிறுத்தின உடனே வந்து மகாராணி இறங்கி ஓடுறதுனால காவலாளிகளும் பின்னாடியே ஓடி வராங்க. ஆனா மாதாக்கு ஈடு கொடுக்க முடியல, பின்னாடியே அவங்க வர்றாங்க. அதுக்கு அவங்க வந்து தேரை கொண்டு வந்து தேரும் அந்த வீரர்களும் வரத்துக்குள்ள மாதா தான் செய்ய வேண்டிய காரியங்கள் செஞ்சுட்டு ஏறி போயிடுறாங்க. அதுக்கு அவங்க சீதாமர் சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க, அதாவது அவங்களோட ராஜ்ய அரண்மனைக்கு வந்துடுறாங்க. அவங்க வந்து அவங்க இருக்க காவலாளிகள் எல்லாம் சொல்றாங்க, இந்த மாதிரி வந்து தெருக்குள்ள வந்து ராஜா ராணி வந்து போறது அவங்களுக்கு அவ்வளோ சேஃபா இருக்காதுன்னு சொல்லிட்டு பின்னாடியே ஓடுனாங்கல்ல, நீங்க எதுக்கு கவலைப்படுறீங்க, லங்கையில இருக்க அத்தனை ராட்சசர்களாலேயே ஒண்ணும் பண்ண முடியல, இங்க அயோத்தியால இருக்க மக்கள் அவங்களை என்ன செஞ்சுட போறாங்க, பயப்பட தேவையில்லை விட்டுருங்க அவங்கள அப்படின்னு சொல்லி ஸ்ரீராமர் சிரிச்சுக்கிட்டே சொல்றாங்க. இதெல்லாம் வந்து என்ன ஆகுது, சீதா மாதா பத்தி ஊரே ஊர்ல எல்லாருமே இதை பத்தியே பேசிட்டு இருக்காங்க. அதனால வந்து செக்யூர் அந்த அங்க படை தளபதிகள் அங்க வந்து காவலாளிகளோட தலைவன் இருப்பான் இல்லையா, அவங்க வந்து என்ன சொல்றாங்க, ராமர் கிட்ட சொல்றாங்க, இதெல்லாம் வேண்டாம் அவ்வளோ வந்து சேஃப் கிடையாதுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்பயும் ஸ்ரீராமர் சிரிச்சுட்டே கம்மி விட்டுறார். கொஞ்சம் வாரங்கள் கழிச்சு பார்த்தா அங்க வந்து அரண்மனை வாசல்ல வந்து அந்த உம்மன் ஒரு பெண்மணி வந்து திருப்பி அமைச்சிட்டு இருக்காங்க. அப்போ சோமாக்கு தெரியுது இது வந்து இவங்க வந்து சீதா மாதாக்காக அந்த ஆற்றங்கரையில வந்து எப்பயுமே பூஜை பண்ணிக்கிட்டே இருந்தாங்கல்ல, 14 வருடங்கள் அவங்க வந்து சீதா மாதா வந்து அங்க போகும்பொழுது அயோத்தியில இருந்து பூஜை பண்ணாங்கல்ல மக்கள் எல்லாரும் சேர்ந்து, பெண்கள் எல்லாரும் சேர்ந்து, அதுல முதல்ல வந்த பெண்மணி அவங்கதான் வந்துட்டு போறாங்கன்றது சோமாக்கு தெரிஞ்சது. ஏன்னா சோமா எப்பயுமே போய் அங்க நிப்பாங்க இல்ல, அது அவங்களுக்கு ஆறுதலை கொடுத்தது, அதனால போய் நின்னு பாத்துட்டே வந்துட்டு இருப்பாங்க. அந்த பெண் யாருன்றதை மட்டும் அவங்களால புரிஞ்சுக்க முடியுது. இது மாதிரி இது ரெண்டாவது தடவை வந்துட்டு போறாங்க, அவங்க எதுக்காக வந்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டா மகாராணிய வந்து பாக்கணும்னு சொல்லி சொன்னாங்க. அதனால வந்து இங்க பாக்க முடியாது, எல்லாரையும் பாக்குறதுக்காக மகாராஜா வருவாங்க அப்ப போய் பாருங்கன்னு சொல்லி அமிச்சுட்டாங்களாம். ஆனா அவங்க வந்து இல்ல இல்ல நான் மகாராணிய தனியா பாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லி சோமா கிட்ட சொல்றாங்க அந்த காவலாளி. சோமா போய் என்ன பண்றா, மாதா கிட்ட சொல்றா. மாதா வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருது யாருன்னு. அன்னைக்கு வந்து இந்த மார்க்கெட்ல ஒருத்தருக்கு வந்து சொல்றாங்கல்ல உங்க அம்மாக்காக வந்து மூலிகைகள் அங்க இருக்குன்னு, அந்த பெண்மணி தான், அந்த அம்மா தான் அவங்க சரியாயிட்டு நான் வர சொல்லி இருந்தேன் அவங்கள பார்க்க, அதனாலதான் வந்திருக்காங்க அவங்க, ஆனா இப்படி திருப்பி அமிச்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே அப்ப ஸ்ரீராமரும் வராங்க, எல்லாத்தையும் கேக்குறாங்க. மாதாவை மாதா வந்து ரொம்ப கவலையோட இருக்கத பாத்துட்டு சீதா நீ என்ன பண்ணுமோ அதை பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க. மாதாவும் தலையாட்டிட்டு திரும்ப வந்து அதே மாதிரி சோமாவோட ஆடைகளை உடுத்திட்டு வேலைக்காரங்க மாதிரி அங்க வெளியே போயிடுறாங்க. அங்க போயிட்டு சரையூர் நதிக்கு பூஜை பண்ணிட்டு அவங்களுக்கு எல்லாம் நன்றி சொல்லிட்டு அதுக்கப்புறமா வந்து அந்த பெண்மணியோட வீட்டுக்கு போறாங்க.
வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அவங்க பையன்தான் அந்த மூலிகை கலை நடத்திட்டு இருந்தாங்கல்ல அவங்கதான் கதவை திறக்கிறாங்க. பார்த்த உடனே அவங்களுக்கு ஒரே அதிர்ச்சி, மகாராணி வந்துட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து ரொம்ப ஆச்சரியத்தோட நான் உனக்கு உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல, நீங்க எங்க என் குடும்பத்துக்காக அவ்வளவு பண்ணிருக்கீங்க, எங்க அம்மா வந்து உடல்நல சீக்கிரமா சரியா போச்சு, அவங்க வந்து இப்ப எழுந்திரிச்சு நடமாடுறாங்கன்னா அது நீங்க கொடுத்த மருந்துனாலதான், ரொம்ப நன்றி அப்படின்னு உருகி சொல்லும் பொழுது சீதா மாதா சொல்றாங்க, நான் ஒன்னும் செய்யல, மருந்துதான் வேலை செஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சரையும் நதியோட அந்த பக்கம் போனீங்கன்னா உங்களுக்கு தேவையான நிறைய மூலிகைகள், அபூர்வமான மூலிகைகள் நிறைய இருக்கு, நீங்க அதை எடுத்துட்டு வந்து எல்லாருக்கும் வந்து வைத்தியம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அவங்க சரியாயிட்டாங்கன்றதே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, நான் அவங்கள பாக்கலாமா அப்படின்னு சொல்லி சீதாமா கேக்குறாங்க. உள்ள வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து பார்த்தா ஒரு மூலையில அந்த அம்மா உட்கார்ந்துட்டு இருக்காங்க, இன்னும் கொஞ்சம் உடல்நல சரியில்லாம தான் இருக்கு. அவங்க வந்து மெதுவா எந்திரிக்கிறாங்க, ஆனா சீதா மாதா வந்து உட்காருங்க அங்கேயே உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கை மேல வந்து தோள்கள் மேல அவங்க கையை வச்சுட்டு நீங்க இன்னும் முழுமையா வந்து சரியாகல ஆனா அப்படின்னு சொல்லிட்டு உட்கார சொல்லிடுறாங்க. நான் வந்து ரொம்ப வருத்தம் தெரிவிக்கிறேன், உங்களுக்கு வந்து காவலாளிகள் உள்ள விடாதது, நான் தான் உங்களை வந்து பார்க்க சொல்லியிருந்தேன் ஆனா உங்களை அவங்க திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்க பேர் என்ன அப்படின்னு சொன்னா அபிதா அப்படின்றாங்க. அபிதா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் பொழுதே வந்து அவங்க கண்கள்ல அவ்வளோ ஆனந்த கண்ணீர் வருது. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு பேசுறாங்க, நான் வந்து லங்கையில ரொம்ப தூரமா இருக்கும் பொழுது நீங்க எனக்காக வந்து பிரார்த்தனை பண்ணதெல்லாம் என் காதுல கேட்டுச்சு, நான் அப்போ வந்து உங்களை வந்து அந்த சரையூர் நதியில பார்த்தேன், அப்ப சாயந்தர வேலையிலயும் காலை வேலையிலயும் நீங்களும் நிறைய பெண்களும் அயோத்தியாவோட நிறைய பெண்களும் எனக்காக வேண்டிட்டு இருந்தது என்னால பார்க்க முடிஞ்சிச்சு, அயோத்திய மக்கள் எல்லாம் தூங்கிட்டு இருக்கும் போது நீங்க மட்டும் என்ன நடந்தாலும் வந்து நீ எனக்காக பண்ணீங்க, அதுதான் வந்து என்ன அங்க பாதுகாத்துச்சு, நீங்க எவ்வளோ பெரிய அந்த வந்து உங்களோட பூஜை வந்து எவ்வளோ எனக்கு உதவியா இருந்ததுன்னு சொல்லவே முடியாத வார்த்தைகள்ல அது அவ்வளோ பெரிய என்ன பாதுகாப்பு வளையமா என்ன சுத்தி அமைஞ்சிட்டு இருந்தது, என் அதை தாண்டி எதுவுமே எனக்கு வந்து தீங்கு விளைவிக்கவே முடியல, அதுக்கு உங்களுக்கு நன்றி சொல்லிட்டு போகணும்னு தான் வந்தேன், நான் எப்பயுமே வந்து உன்னை மறக்கவே மாட்டேன், எப்பயுமே ஞாபகம் வச்சுப்பேன் அப்படின்னு சொன்னோடனே அவங்களும் வந்து உணர்ச்சி வசப்பட்டு மகாராணி நான் வந்து ஒன்னும் இல்ல, நான் என்னோட கடமையதான் செஞ்சேன், நான் உங்களுக்கு வேலைக்காரி தான் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு உங்களோட நல்லதுக்கு மட்டும்தான் நான் செய்யறேன் அப்படின்னு சொன்னோடனே நாம எல்லாருமே வேலைக்காக வேலைக்காரங்க தான், ஒவ்வொரு வேலைக்காக இங்க வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னோடனே இது எல்லாமே வந்து அபிதா அவங்க பையன் அந்த மூலிகை கடை வச்சிருக்காருல அவர் வந்து பாத்துட்டே இருக்காரு, பாத்துட்டு மாத்தா உங்களுக்கு தண்ணி ஏதாவது வேணுமா சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க, எதுவும் வேண்டாம் எனக்கு, நான் வந்து சீக்கிரமா அரண்மனைக்குள்ள போகணும் யாரும் பார்க்க தெரியறதுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க காவலாளி ஏமாத்திட்டு வர்றதுக்காக இந்த மாதிரி ஆடைகள்லாம் நான் உளுத்துட்டு வரேன், இந்த மாதிரிதான் வர வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து அபிதா கிட்ட திரும்பிட்டு நீ சீக்கிரமா வந்து உன்னோட பழைய நிலைமைக்கு வருவ, உனக்கு ஒரு பேரன் போறப்பான், அவன் வந்து அவனுக்கு வந்து நீங்க நிறைய தர வேண்டியது இருக்கும், உங்களோட அன்பும் ஞானத்தையும் உங்களோட இதயத்துல இருக்க அன்பை வந்து கண்டிப்பா அவனுக்கு வந்து உணர்த்துவீங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு மாதா வந்து அவங்க கைகளை வச்சு நன்றி சொல்றாங்க, சிரிச்சுக்கிட்டே கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்புறம் அவங்களோட வீடு வாசல் வரலையும் வந்துட்டு திரும்பி போறாங்க. அதுக்குள்ள பார்த்தா அது என்ன யோசிச்சாங்களோ தெரியல, திரும்பி போயிட்டு அவங்க கழுத்துல வந்து ஒரு தாயத்து வச்சிருந்தாங்க இல்லையா, வெள்ளி தாயத்து அவங்க அம்மா கொடுத்தது ஞாபகம் இருக்கா மாஸ்டர்ஸ், அவங்க அம்மா வந்து இதுல இந்த மித்திலையில இருந்து கிளம்பும் போது அவங்க பரம்பரை பரம்பரையா வந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து இவங்களுக்கு கொடுத்துட்டு இது உன்னை வந்து கஷ்ட காலத்துல பாதுகாக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்கல்ல அந்த தாயத்தை சீதா மாத்தாக்கு அவ்வளோ சென்டிமெண்ட்ஸ், அது வந்து எப்ப எங்க போனாலும் அதை மட்டும் கழட்ட மாட்டாங்களாம், அது வந்து ஆனா அது எடுத்து அபிதா கிட்ட கொடுக்குறாங்க, இது வந்து நீ எனக்காக இதை நீ வச்சுக்கணும், இது எங்க அம்மா கொடுத்தது மித்திலையில இருந்து கிளம்பும் பொழுது இது வந்து இதுக்கு தகுதியானவங்க வேற யாருமே இருக்க முடியாது, நீதான் அப்படின்னு சொல்லிட்டு
கொடுத்துட்டு இது ஒரு நாள் வந்து உன் பேரங்கிட்ட நீ கொடுக்கணும், அவன் வச்சிருக்கிறது எனக்கு இன்னும் சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க. மகாராணி இது எனக்கு வந்து ரொம்ப பெருமைப்படக்கூடியதா இருக்கு, ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கூச்சத்தோடயே அதை ஏத்துக்கிறாங்க. அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதோ வந்து பரிமாறினது வந்து சோமாவால உணர முடிஞ்சிச்சு, ஆனா அது என்னன்னு தெரியல. அதுக்கப்புறம் வந்து சீக்கிரமா கிளம்பணும்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. பார்த்தா இருட்ட ஆரம்பிச்சிருது, சீக்கிரமா போகணும். ரொம்ப சீக்கிரம் வேக வேகமா வரும்பொழுது என்ன ஆகுது, அங்க வந்து இருக்கிற அங்க வந்து நிறைய மக்கள் போக வர ஆரம்பிச்சிடுறாங்க. மாதா வந்து ஒரு இடத்துல நிக்க ஆரம்பிச்சிடுறாங்க, நிறைய கூட்டம் இருந்ததை பார்த்து. அதான் சோமா வந்து மாதா எல்லாம் சரியா இருக்கா, நீங்க கொஞ்ச நேரம் நிக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்ல இல்ல நம்ம சீக்கிரம் கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்பொழுது என்ன ஆகுதுன்னா, ஒரு மனுஷன் வந்து அவ்வளோ லக்கேஜை தூக்கிக்கிட்டு ரோட்ல போயிட்டு இருக்கான். என்ன ஆகுது, அப்போ வந்து மாதா மேல இடிச்சிடுறான். அந்த இடிச்சதுல மாதா கீழே விழுந்துடுறாங்க. அது வந்து அவங்க வந்து தலைய முக்காடு போட்டுதான் போயிருப்பாங்க, அது வந்து அவங்களோட முகத்தை மறைச்சிருச்சு, அதனால யாருன்னே தெரியல அவங்களுக்கு. திட்ட ஆரம்பிச்சிடறான் அந்த ஆளு, என்ன உங்க வேலைக்காரங்களுக்கு ஒரு வேலையே இல்லையா, ரோட்ல ஓரமா போக வேண்டியது தானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள எட்டி உதைக்கிற மாதிரி வந்துடுறானா. ஆனா சோமா என்ன பண்றா, அவளோட சக்தி எல்லாம் எடுத்து அத அவங்க காலை புடிச்சு தள்ளி விட்டுறா. அதுக்கப்புறம் வந்து சீதா மாதாவை வந்து எழுப்பி எழுப்பும்பொழுது என்ன ஆகுது, காத்துல முக்காடு ஒரு செகண்டுக்கு அப்படி விலகிடுது. அதுல வந்து சில பேர் வந்து சீதா மகாராணி அப்படின்றத கண்டுபிடிச்சிடுறாங்க. ஆனா அவங்க வந்து உணர்றதுக்குள்ள சோமா என்ன பண்ணிடுறான், மகாராணியோட வேலைக்காரங்களுக்கு வழிவிடுங்க வழிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு எல்லாரும் வழி விட்டோடனே கிளம்பி ஓடிடுறாங்க அவங்க. இது நடந்ததுக்கு அப்புறம் வந்து அதுக்கப்புறம் அவங்க அவங்க வந்து அவங்களோட அறைக்கு வந்ததுக்கு அப்புறம் சீதா மாதாவை குளிப்பாட்டி அவங்களோட துணி எல்லாம் மாத்திடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து சோமா வந்து அவங்களுக்கு வந்து மன்னிச்சிருங்க மாதா, அயோத்தியா மக்கள் இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே ஆனா அந்த ஆள் வந்து இடிச்சதும் இல்லாம அதுக்கு வருத்தமும் தெரிவிக்காம எட்டி உதைக்கவும் வந்து நினைச்சிட்டான் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே, என்னால அதுதான் ஒத்துக்க முடியல சோமா, எப்படி அவங்க வந்து ஒரு பொண்ணை வந்து தள்ளி விட்டதும் கீழே விழுந்துட்டாங்க, அவங்கள வந்து எழுப்பணும் உதவி செய்யணும்னு கூட நினைக்காம எட்டி உதைக்கிற வேற போக ஆரம்பிச்சான். ஆனா யாரா இருந்தாலும் சரி, அது நானா இருக்கணும்னு அவசியம் இல்லை, வேற யாரா இருந்தாலும் அது மாதிரி பண்ணிருக்க கூடாது அப்படின்னு சொன்ன உடனே சோமாக்கு ஒரு பெண் மேல ஒரு கால் எடுத்து வைக்கிறது அது இது பண்ண முடியாது, ஜீர்ணம் பண்ண முடியாது, ஆனா அது அங்க நீங்களா இருந்தீங்க மாத்தா உங்களா பண்ணிருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி அவளுக்கு வந்து சீதா மாதா மேல அவ்வளவு அன்பா தான் சொல்றாங்க. ஆனா சீதா மாதாக்கு அங்க நானு கிடையாது சோமா, யாரா இருந்திருந்தாலும் அவன் அந்த மாதிரி பண்ணிருக்க கூடாது, அது நான் வந்து இத வந்து இப்படியே விடக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சீதா மாதா வேற யாருக்கோ அதை அடிபடுறதுக்கு பதிலா அது நான் வந்து சந்தோஷமா நான் அதை ஏத்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நான் இன்னைக்கு வந்து அயோத்தியாவோட ரொம்ப சிறந்த விஷயமும் பார்த்தேன், ரொம்ப கெட்ட விஷயமும் பார்த்தேன். அந்த ஒரு பெண்மணி அவங்களோட ஆசை பாசங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு தன்னலமற்று எனக்காக வந்து சேவை செஞ்சதும் பார்த்தேன். ஆனா ஒரு ஆள் வந்து அவன் எல்லாத்தையும் வந்து கவனிக்கவே இல்லை, அவனை மட்டுமே யோசிச்சுட்டு நடந்து போயிட்டு இருக்கான். ஸோ எல்லாருமே வந்து அபிதா மாதிரி இருக்கிற அபிதாவை மட்டுமே ஞாபகம் வச்சு அந்த மாதிரியே வந்து ஃபியூச்சர்ல எல்லாரும் இருக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம வந்து நினைப்போம், அதுவே நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சீதா மாதா நடக்கிறாங்க. சீதா மாதா கிட்ட வந்து சோமா கி மாதா, அபிதா அப்படி என்ன செஞ்சாங்க, எதனால வந்து நீங்க அவங்களுக்கு அந்த தாயத்தை கொடுத்தீங்க, உங்க அம்மா கொடுத்த தாயத்தை எனக்கு தெரியும், அவங்க வந்து உங்களுக்காக 14 வருடங்கள் பிரார்த்தனை பண்ணியிருக்காங்க, அதுக்காக நீங்க போய் நன்றி சொன்னீங்க ஓகே, ஆனா நீங்க வந்து அந்த தாயத்தை கொடுத்ததுக்கு வேற ஏதோ காரணம் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுதே, என்னது அப்படின்னு சொல்லி கேட்கிறான். அதுக்கு இன்னொரு கதை இருக்கு சோமா, அவங்களோட முந்தைய ஜென்மத்துல அவங்க வந்து ரொம்ப நல்ல குடும்பத்தை சார்ந்த பெண்மணி மெத்தலையில, அவங்க வந்து அவங்க புருஷன் வந்து ஒரு பொண்ணு கிட்ட தவறா நடந்துகிட்டதுக்காக அங்க இருக்கிற சாதுக்கள் அவங்களுக்கு சாபம் கொடுத்துட்டாங்க, அதனால அவங்க எல்லாத்தையும் இழந்து அவமானப்பட்டு
இருந்தாங்க. அவங்க புருஷன் இறந்ததுக்கு அப்புறம் அவங்களோட பசங்களை பையனை வந்து வளர்க்க முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. அவங்களோட அவங்களோட மத்த குழந்தைங்கள் எல்லாம் இறந்து போயிட்டாங்க, ஒரே ஒரு பையன் மட்டும் இருந்தாங்க. அதனால ஜனகர் வம்சம் வந்து அவங்களையும் அவங்க பையனையும் வந்து தத்துக்கெடுத்து மாதிரி அவங்க வீட்லயே வேலை கொடுத்து அவங்கள பாத்துக்கிட்டாங்க. அதனால அவங்களுக்கு வந்து ஜனகர் குடும்பத்து மேல அவ்வளவு ஒரு அன்பு நன்றி உணர்ச்சி இருந்தது. அவங்க வந்து ஒரு உறுதிமொழி எடுத்துக்கிட்டாங்க, என்னோட எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் நான் வந்து இந்த குடும்பத்துக்காகவே உழைப்பேன், சேவை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி நினைச்சு ஒரு உறுதிமொழி எடுத்துக்கிட்டாங்க. அவங்க வந்து அவங்க ரொம்ப வந்து அவங்க வீட்டுல வந்து வேலை செஞ்சு இறந்துட்டாங்க. ரொம்ப இளமையா இருக்கும் போதே இறந்துட்டாங்க. அதுக்கப்புறமா வந்து மித்திலையிலேயே வந்து இன்னொரு ஜென்மமும் எடுத்தாங்க. அங்கேயும் வந்து எங்க வீட்லயே வேலை செஞ்சு அங்கேயும் இறந்துட்டாங்க. இந்த தடவை அவங்க வந்து அயோத்தியால பெறப்படுத்தாங்க. ஆனா அவங்களோட அந்த அன்பும் நன்றி உணர்ச்சியும் மட்டும் மாறவே இல்லை. எத்தனை ஜென்மம் எடுத்தாங்க அவங்களுக்கு அது ஞாபகமே இல்லை. ஆனா வந்து என்ன பாதுகாக்கணும் அப்படின்றது அது மட்டும், அந்த நன்றி உணர்ச்சி மட்டும் அவங்களுக்குள்ள, அந்த அன்பும் நன்றி உணர்ச்சியும் மட்டும் இருந்தது. அதனாலதான் வந்து அவங்க வந்து எனக்காக வந்து இந்த சரையும் நதியில இருந்து பிரார்த்தனை பண்ணாங்க. இதெல்லாம் வந்து நடந்து ரொம்ப வருடங்கள் ஆச்சு. ஆனாலுமே அவங்களோட அந்த அன்பு மட்டும் மாறவே இல்லை. அவங்க வந்து தன்னை இதுக்கே அர்ப்பணிச்சுக்கிட்டாங்க, அதுவும் அந்த அன்பும் மாறவே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ இந்த அன்பு மட்டும்தான் ஒருத்தர்கிட்ட இருந்தது, அதுவும் ஒரு ஜென்ரேஷன்ல இருந்து இன்னொரு ஜென்ரேஷன் அப்படியே வந்து எல்லா இதுலயுமே வந்து தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும், அடுத்தடுத்த ஜென்மங்கள வந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க வந்து ஷாக் ஆயிடுறாங்க. அவங்க வந்து மீனாட்சியோட மூதாதையரா அப்படின்னு சொல்லி கேக்குறா சோமா. மாதா வந்து சிரிச்சுக்கிட்டே, ஆமா அது மீனாட்சியோட கொள்ளு பாட்டி, அவங்களாலதான் வந்து எல்லாருமே வந்து அவங்க கொள்ளு தாத்தா தான் வந்து அவங்க கொள்ளு தாத்தாவோட அப்பா அவங்கதான் வந்து அந்த சாபத்தை வாங்கினவங்க. ஆனா இவங்க எதுவுமே தப்பு பண்ணல, அந்த சாபத்து அவர் பண்ண தப்பால இவங்க குடும்பத்துல அத்தனை பேரும் வந்து தண்டனை அனுபவிச்சாங்க. அது என்ன ரொம்ப பாதிச்சிருச்சு. ஆனாலுமே இத்தனை வருஷம் கழிச்சியும் வந்து இத்தனை பிறப்புகள் எடுத்ததுக்கு அப்புறமும் அந்த அன்பு மட்டும் மாறவே இல்லை. அதனாலதான் நான் வந்து ரொம்ப பொக்கிஷமா நினைச்ச எங்க அம்மா கொடுத்த அந்த தாயத்தை வந்து அவங்களுக்கு நான் கொடுத்தேன். அன்புன்றது ஒரு பக்கம் மட்டும் பாயிர நதி கிடையாது, அது ரெண்டு பக்கமும் பாஞ்சாதான் வந்து அது வந்து ஆரோக்கியமா இருக்கும். அந்த ஜனகர் குடும்பத்து மேல அவங்க வச்சிருக்க அன்பும் அதை நான் திருப்பி கொடுக்கறதுக்காக தான் வந்து அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். அதுவும் அப்படி வந்து போனாதான் வந்து அது ஒரு ஆறு மாதிரி இருக்கும். அது வந்து நம்ம மதிக்கணும், மரியாதை கொடுக்கணும் அவங்க காட்டுற அன்புக்கு. இந்த மாதிரி மாறி மாறி நம்ம அன்பு காட்டினாதான் வந்து அந்த உலகமே இந்த பூம் அதாவது இந்த பிரபஞ்சமே நீடிச்சு இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே மாஸ்டர், நம்ம நாளை தொடர்வோம். மாஸ்டர்ஸ், சீதா மாதா ஆற்றலோடையும் ஸ்ரீராமர் ஆற்றலோடையும் நம்ம வந்து 2 நிமிட தியானம் பண்ணுவோம்.